அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபார் ட்ரெண்ட்ஸ். இன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச சில டிப்ஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். சம்பா அரிசியில் கஞ்சி வச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது சீக்கிரமாக வேகணும்னா மிக்சியில் ஒரு திருக்கு திருக்கிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சுட்டு போட்டால் மஞ்சட்டிலேயே வெந்துடும். குக்கரில் வைக்கணும்னா ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம். இது கூட நம்ம தேங்காய் மசாலா ப்ரிப்பேர் பண்ணும்போது சுக்குக்காக வேண்டி இஞ்சி வச்சு அரைச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறமா இதில் மூணாவது டிப்ஸ் என்னென்னா, வெந்தயம் வந்துட்டு சிலவங்க ராவா போடுவாங்க, அப்படி போடாமல் லைட்டாக வறுத்துட்டு ஆட் பண்ணிட்டா இன்னும் சுவையும் மனமும் ஜாஸ்தியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கஞ்சி வைக்கும்போது இந்த மூணு டிப்ஸ் ஃபாலோ பண்ணாலே நல்ல டேஸ்டியாக கிடைக்கும் கஞ்சி. இந்த கஞ்சி பண்ணும்போது பொடி உள்ளி ஒரு கைப்பிடி சேர்த்துக்கலாம், இதுவும் டேஸ்ட்டு தான். இது கூடவே ஒரு 10 to 15 பீசஸ் பூண்டு சேர்த்துக்கணும். பூண்டு சேர்க்கும்போது எப்போவுமே மேல்தோல் ஒன்லி ரிமூவ் பண்ணணும், உள்தோல் சேர்த்து ரிமூவ் பண்ணக்கூடாது. நமக்கு இதனுடைய முழுமையான மருத்துவ குணங்கள் கிடைக்கும். இந்த கஞ்சிக்காக பயிறு துவையல் இல்லைனா காணம் துவையல் செய்தால் ரொம்ப நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாசிப்பருப்பு துவையல் பண்ணும்போது பாசிப்பருப்பு பொன்னிறமாக வறுத்துட்டு இது கூடவே தேங்காயும் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டா வறுத்து எடுத்துக்கிட்டா ஈவினிங் வரைக்கும், அதாவது 6 to 7 hours இந்த துவையல் கெடாமல் அப்படியே வெளியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த டிப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கஞ்சியும் துவையலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறமா கீ ரைஸ் இல்லைனா வெஜிடபிள் ரைஸ், எந்த ரைஸ் பண்ணுறதா இருந்தாலுமே கொஞ்சம் 1 teaspoon ஆப்பிள் வினிகர் கலந்துக்கிட்டா நைட் வரைக்கும் கெடாமலே கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கீ ரைஸ், வெஜிடபிள் ரைஸ், தேங்காய் சாதம் எது பண்ணுறதாக இருந்தாலுமே செய்து முடித்ததோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இது கூடவே 2 to 3 teaspoon கீ சேர்த்துட்டு அப்படியே கவர் பண்ணி வச்சிட்டா அப்புறமா சர்வ் பண்ணும்போது சாப்பிட்டு பார்க்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா எக் பொடிமாஸ் பண்ணும்போது இது கூடவே சில்லி ஃப்ளாக்ஸ் இல்லைன்னா காஷ்மீரி சில்லி பவுடர், ஜீரகம், பெப்பர் பவுடர், அப்புறம் டர்மரிக் பவுடர், கொஞ்சம் கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு நமக்கு என்ன வெஜிடபிள் வேணுமோ, கேரட், பீன்ஸ், பச்சைப்பட்டாணி எது வேணாலும் சேர்த்துட்டு இதை ஒரு வறுவல் மாதிரி பண்ணி கிட்ஸுக்கு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வெஜிடபிள்ஸ்குள்ள சத்தும் அவங்களுக்கு கிடைக்கும். இது கூடவே தனியா லீஃப் ரொம்ப பொடியாக நறுக்கி கூட சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா வீட்டில் நம்ம பிஸ்ஸா சாஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா 2 teaspoon ஆட் பண்ணி வறுத்துக்கிட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். லெமன் ரைஸ் பண்ணும்போது இது கூடவே பிளாக் சென்னா இல்லைனா ஒயிட் சென்னா பாயில் பண்ணி எடுத்துட்டு ஒரு 75% பாயில் பண்ணி எடுத்துட்டு இந்த ரைஸுக்கு தாளிக்கும் போது தாளித்து முடித்ததும் இந்த சென்னா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப பாயில் பண்ணி வச்சுருக்க ரைஸ் எப்பவும் போல் போட்டுட்டு ஒரு 5 minutes தம்மில் போட்டுடணும். லாஸ்ட்டில் லெமன் ஜூஸ் விட்டுட்டா ரைஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சென்னானுடைய சத்தும் கிட்ஸுக்கு கிடைக்கும். அப்புறமா பச்சை பயிறு குக்கரில் போட்டால் தான் வேகும்னு சொல்லிட்டு நிறைய பேர் போடுவாங்க, அது நமக்கு அவசியம் இல்லை. அதில் உள்ள விட்டமின்ஸ் எல்லாம் அழிஞ்சு போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்துட்டு நைட் ஊற போட்டுட்டு மார்னிங் வேக வச்சுட்டா ஒரு 10 to 12 minutes மண்சட்டி இல்லைனா சில்வர் சாஸ்பேன்லேயே வெந்துடும். இதில் வந்துட்டு குழம்பு வைக்கும்போது சாம்பார் பொடி 2 teaspoon மிக்ஸ் பண்ணிக்கிட்டால் இதனுடைய டேஸ்ட் சூப்பராக இருக்கும். சம்பா அரிசியாக இருந்தாலும் ஆர்டினரியாக எந்த அரிசியாக இருந்தாலும் சரி, கஞ்சி பண்ணும்போது ரைஸ் போட்டதோ பாயில் ஆன பிறகு ஒரு கைப்பிடி கருப்பு உளுந்து சேர்த்துக்கிட்டா, ஊற வச்சு சேர்த்துக்கிட்டா இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.